ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கிஷோர். போகிற வழியில் நகிரி ரூட்டில் இந்த கடை வந்து இருக்குங்க. இதை வந்து பிளைன் தோசை வந்து கொடுத்துருக்காங்க, பட்டு வந்து போட்டிருக்காங்க, எது தோசை. இந்த சேர்வலை அப்படியே என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஊற வச்சுட்ருக்காங்க. இந்த வடையை இதோட தொட்டு சாப்பிடும்போது ஆல்மோஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட் வந்து ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கிஷோர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகிரி அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு சின்ன ஒரு கடை இருக்குங்க. அந்த கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இங்கே போகிற வழியில் நகிரி ரூட்டில் இந்த கடை வந்து இருக்குங்க. இந்த வழியில் இப்படி போகும்போது, நகிரிலேருந்து இப்படி புத்தூருக்கு போகும்போது அந்த வழியில் இந்த பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, அதுக்கப்புறம் பிளைன் தோசை, எக் தோசை, வடை, அந்த மாதிரி சில ஐட்டங்கள் இருக்குது. வந்து என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக் தோசையும் அதுக்கப்புறம் பிளைன் தோசையும் ஆர்டர் பண்ணிருக்கோங்க. அதுக்கப்புறம் வடை கூட கொடுத்துருக்கோம், அதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அக்கா வந்து செஞ்சிட்ருக்காங்க. செஞ்சு முடிச்சதுமே நம்ம வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோங்க. அக்கா வந்து பிளைன் தோசை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து போட்டிருக்காங்க எக் தோசை. நாம ஆர்டர் பண்ணிருந்த எக் தோசையும் அதுக்கப்புறம் பிளைன் தோசையும், பிளைன் தோசை வந்து அது கீழே இருக்குங்க. பிளைன் தோசையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வடை கூட சொல்லியிருந்தோம், வடையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சட்னி வச்சுருக்காங்க கூட வந்து. அதுக்கப்புறம் சேர்வாகவும் வச்சுருக்காங்க. வாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். நம்ம வந்து காலையிலேயே இங்கே சாப்பிட்றதுக்காக வந்திருக்குங்க. நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் இன்றைக்கி இங்கே தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க, சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சேர்வை பார்க்கும்போதே டேஸ்ட்டாக இருக்கும் போல் இருக்குங்க. நம்மளுக்கு சேர்வான்னாலே பயங்கரமாக பிடிக்கும். இன்னும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சேர்வலை அப்படியே ஊற வச்சுட்ருக்காங்க. இந்த சேர்வலை அந்த தோசை அப்படியே முக்கி எடுத்து சேர்வோட அந்த தோசையை மிக்ஸ் பண்ணிவிட்டு எக் தோசை கூட தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே சாப்பிடுவோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வடை வந்து பருப்பு வடை வச்சு நார்மலாக தான் இருக்கு. எல்லாம் கடையில் சேர மாட்டேன். தனியா சட்னி மாதிரி இருக்குங்க. இந்த வடையை இதோட தொட்டு சாப்பிடும்போது, சட்னி வடை அந்த வடையை தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சட்னி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோங்க. இந்த தோசை கூட, இந்த எக் தோசை கூட அந்த சட்னியை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இல்லை இல்லை, அதான் இந்த எக் தோசை கூட அந்த சட்னியை மிக்ஸ் பண்ணிருக்கோம். இது எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்றத பார்த்துருவோம். ஓரளவுக்கு நல்லா இருக்கு.
தனியா சட்னி வரும். இது கூட தொட்டு சாப்பிட்டு பார்ப்போங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. சிக் கூட அந்த தனியா சட்னி சாப்பிட்டு பார்ப்போங்க எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு. வா ரொம்ப நல்லா இருக்குங்க. சேர்வை மட்டும் கொஞ்சம் ஊற்றுங்க. சேர்வை வந்து உண்மையை டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. எக் தோசை வந்து முடிஞ்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ப்ளைன் தோசை அப்படிக்குள்ளே முடிச்சுருவாங்க. சேர்வல் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சேர்வல் தொட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து உளுத்த வடை கூட செஞ்சுக்கலாங்க. கருப்பு வடை ஒன்று, உளுந்த வடை ஒன்று வச்சுருந்தாங்க. உளுந்த வடையும் நல்லா தாங்க இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு வந்து இந்த சேர்வலை சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. கடை வந்து சின்ன ஒரு கடை தாங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு பசங்களாக பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து சேர்வல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ரெண்டு வடை, அதுக்கப்புறம் ஒரு முட்டை தோசை, ஒரு ப்ளைன் தோசை வந்து வெறும் 40 ரூபா தாங்க ஆச்சு. சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும் பாய்ங்க.